மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவது தொடர்பாக 8/1/2020 அன்று அவையிலே நடைபெற்ற விவாதத்தின் போது மாண்புமிகு தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட கருத்து குறித்து அவை உரிமை மீறல் பிரச்சனை ஒன்றை பேரவை விதி 219 கீழ் அவையிலே எழுப்ப அனுமதி கோரி அறிவிப்பு கொடுத்துள்ளார். அவருக்கு நான் அனுமதி வழங்குகிறேன். விதி 223 கீழ் பேரவையின் தலையீடு ஏன் அவசியமாகிறது என்பதை குறித்து சுருக்கமாக விளக்கமளிக்க அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது இலங்கை தமிழர்களுக்கு இரட்டைக்குரிமை குடியுரிமை வழங்குவது என்பது சாத்தியமல்ல என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இங்கே எடுத்துச் சொன்னபோது மாண்புமிகு தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் குறுக்கிட்டு இல்லை இல்லை அது சாத்தியம்தான், அது வழங்கப்பட முடியும் என்கிற அளவிலே அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்திய குடியுரிமை சட்டம் 1955 அடிப்படையில் இரட்டைக்குரிய உரிமை வழங்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது, அது சட்டத்திலே இடமில்லை என்று பாராளுமன்றத்திலே மத்திய அமைச்சர் அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள். எனவே எங்களை பொறுத்த மட்டில் இரட்டைக்குடி உரிமை சாத்தியமே இல்லை, இது சட்டத்திலே இடமில்லை என்று தெரிந்ததற்கு பிறகும் இந்த விஷயத்திலே இலங்கை தமிழர்களாக அங்கே இருந்து இங்கே வந்து பல்வேறு துயரங்களை அனுபவித்து அவர்கள் சட்டவிரோதமாக இங்கே குடியிருக்கிறார்கள் என்பது அந்த சட்டத்தை அந்த விதியை நீக்கி அவர்களுக்கு இந்தியாவிலேயே குடியுரிமை இப்போது இருக்கக்கூடிய குடியுரிமை சட்டத்தின் அடிப்படையிலேயே வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த இலங்கை தமிழர்களுக்கான நியாயமான கோரிக்கையாக இருக்கிற போது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேண்டுமென்றே ஒரு தவறான தகவலை இங்கே சொல்லி அந்த தகவலும் நாடாளுமன்றத்திலேயே மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களாலே அது மறுக்கப்பட்டு ஒரு இன்றைக்கு தெளிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வேண்டுமென்றே இந்த விஷயங்களெல்லாம் தெரிந்து கொண்டும் கூட இலங்கை தமிழர்கள் இங்கே அவர்கள் நிரந்தரமாக குடியுரிமை பெற்றுவிடக்கூடாது, அவர்களுக்கு உரிய அந்த பலன் கிடைத்துவிடக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு இந்த அவையை தவறாக வழிநடத்தி இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர்கள் மீது இந்த அவையில் அவர் தவறாக அந்த தகவலை கொடுத்ததற்கும் தவறாக வழிநடத்தியமைக்கும் அவர் ஓசிஐ என்று சொல்லக்கூடிய ஓவர்சி சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த ஒரு பிரச்சனையையும் இரட்டை குடியுரிமையையும் தவறாக புரிந்து கொண்டு அதற்கு தேவையற்ற பல்வேறு விளக்கங்களை சொல்வதாக இலங்கை தமிழர்கள் நலனுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழர் நலனுக்கு முற்றிலும் ஊறுவிக்கக்கூடிய வகையில் அவருடைய விளக்கங்களும் இந்த அவையில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் இந்த அவையினுடைய நடவடிக்கையின்படி விதி உரிமை மீறல் விதி எண் 219 அடிப்படையில் அவர் மீது உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இங்கே கேட்டுக்கொண்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் விளக்கம் அளிக்க அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் தமிழக ஆளுநர் அவர்கள் ஜனவரி 6ஆம் தேதி அன்று ஆற்றிய உரையில் குறிப்பிடப்பட்ட ஒரு கருத்தை குறித்து இந்த விவாதம் தொடங்கியது. எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கவர்னர் அவர்கள் சொன்ன வார்த்தை 13வது பக்கம் 13வது செக்ஷனில் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இரட்டை குடிமை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு மத்திய அரசினை வலியுறுத்தும் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சு அதன் அடிப்படையில் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் அடுத்த 2 நாட்களில் இந்த அவையில் இந்த கருத்தை பதிய வைத்தார். இதுபோல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்குது. இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் இலங்கை தமிழர்கள் இங்கே அகதிகள் முகாமில் இருக்கிறவங்களுக்கும் அகதிகள் முகாமுக்கு வெளியே இருக்கிற ஒரு 32,000 பேருக்கும் இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது கலைஞர் அவர்களுடைய கருத்து, திமுகவோட கருத்து. ஆனால் அதிமுகவோட கருத்து, புரட்சித் தலைவி அம்மா இந்த அவையில் பதிய வச்ச கருத்து என்னென்னா, அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும். இரட்டை குடியுரிமை என்பது எதற்காக வழங்க வேண்டும் என்பதை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை அம்மா அவங்க ஜூன் மாதம் 2016 என்று சந்தித்த பொழுது அழகாக விளக்கி இருக்கிறார். அவர்களுக்கு இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர், இந்த இஷ்யூவோட ஆதி அந்தம் என்ன என்பதை எழுத்து வடிவில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கி பாரத பிரதமர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 விதமாக இங்கே வந்து இலங்கை தமிழர்கள் வந்திருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன அந்த குழப்பம் என்னன்றதை நான் கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதல் வேவ் வந்தது 1964-1974 இலங்கை இந்தியா ஒப்பந்தம் போடப்பட்டு அதில் வந்து ஒரு 975,000 தமிழர்கள் நாடற்றவர்களாக நோ ஸ்டேட்லெஸ் அப்படின்னு சொல்லி அங்கே கிளாஸிஃபை பண்ணப்பட்டு அதில் 600,000 பேர் இந்தியா எடுத்துக்கொள்ளும்,
375,000 பேருக்கு இலங்கை குடியுரிமை தரும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது. அதற்கப்புறம் வந்து 1983 உள்நாட்டு கலவரம் வெடிக்கும் வரை 461,432 பேருக்கு வந்து இந்தியா குடியுரிமை வழங்கி இருக்கிறது. இதையும் அதே உள்துறை அமைச்சர் அதே பேச்சில் எடுத்து சொல்லியிருக்கிறார். நீங்கள் பாராளுமன்றத்தில் தமிழிசை அவர்களுடைய கேள்விக்கு பதில் கொடுத்த உள்துறை அமைச்சர் தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார். புரட்சித் தலைவி அம்மா எதை எடுத்து சொன்னாங்கன்னா, ஒன்று இப்போ இருக்கிறவங்க எத்தனை பேர், வந்தவங்களில் கேம்பில் போனவங்க 113 கேம்ப் முதல்ல இருந்தது, இப்போ 107 கேம்ப் இருக்குது. அந்த 107 கேம்பில் இருக்கிற அகதிகள் என்று கிளாஸிஃபை பண்ணப்பட்டவர்கள் ரெஃப்யூஜிஸ். இதில் பெரிய குழப்பம் எதில் வருதுன்னா, ரெஃப்யூஜிஸ்னால் என்ன, ரெப்பாட்ரியேட்ஸ்னால் என்னன்றதில் ஹைகோர்ட்டில் இப்போ தீர்வு வழங்கியிருக்கிறாங்க. போன ஜூன் மாதம் வந்த கோட்டப்பட்டு கேம்ப்லேருந்து போட்ட கேஸில் ரொம்ப அழகாக ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அது என்னன்னு சொல்லிட்டு அம்மா அவர்கள் சொன்ன முத கருத்து, இந்த 461,432 பேருக்கு நம்ம வந்து இங்கே குடியுரிமை தந்திருக்கிறோம், அதில் ஒரு கேப் இருக்குது அப்படின்றதான் இவங்களுடைய கோரிக்கை. டாக்டர் இளம்பருதி அவரை ஸ்பெசிஃபிக்காக கோட் பண்ணி எதிர்கட்சி தலைவர் பேசினது, டாக்டர் இளம்பருதி அவருடைய அறிக்கையின்படி அவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் போய் நம்ம அகதிகள் முகாமில் போய் பார்த்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வெளியே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதில் வந்து கிளைம் என்னென்னா, அந்த 461,000 நீங்கள் கொடுத்தீங்க, அதில் கேப் வந்து 139,000 இருக்குது. அதனால் அந்த கேப்பை வந்து இப்போ இருக்கிற இங்கே இருக்கிற, அதுவும் குறிப்பாக கேம்பில் உள்ளே இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிறவங்களுக்கு இந்திய குடியுரிமையாக நீங்கள் கொடுங்க அப்படின்றதான் அவங்களுடைய கோரிக்கை. டாக்டர் இளம்பிரதி அவர்கள் அகதிகள் முகாமில் இருந்தும் வெளியிருந்து வந்தவங்களுக்கு வந்து கேட்குற கோரிக்கை அந்த கோரிக்கை தான். புரட்சித் தலைவி அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அதில்னா, இந்திய குடியுரிமையை இலங்கை குடியுரிமையை இழந்து இந்திய குடியுரிமையை அவர்கள் பெறுவது என்பது அவர்கள் அங்கே சொத்து சுகங்களை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று ஆகிவிடும். அவங்களுடைய கருத்து, அதிமுகவோட கருத்து அதுதான். இங்கே வந்திருக்கிறவங்களில் 100,000 பேர் வந்தவங்களில் இன்றைக்கி இருக்கிறவங்க 59,000 பேர் தான் கேம்பில் இருக்கிறவங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் மூலமாக 10,000 பேர் திரும்பி அங்கே சென்றிருக்கிறார்கள். மீண்டும் வந்து இங்கிருந்து பல நாடுகளுக்கு சென்றவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் 40,000 பேர் இப்போ வந்து அங்கே குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம். ரெஃப்யூஜி கேம்பில் இன்னொன்று, அந்த ரெஃப்யூஜி கேம்பில் என்னென்னலாம் செஞ்சுருக்கோம், அதை செஞ்சது அத்தனையும் செஞ்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அந்த பாராளுமன்றத்தில் கொடுத்த கேள்விக்கு பதில் சொன்னவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல வந்து அவங்க போய் குடியேறி தன் சொத்து சுகங்களை மீட்டெடுக்கிற வாய்ப்பை வந்து உருவாக்குவதற்காக 50,000 வீடுகள் கட்டி கொடுக்கறதுக்கு 1,372 கோடி, அது அம்மாவோட அழுத்தத்தினால் பாரத பிரதமர் முடிவு செஞ்சு அவர் போய் அதை திறந்து வச்சார். 46,000 வீடுகள் திறந்து வைக்கப்பட்டன. அதே போல வந்து அவர்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றத ரொம்ப பட்டியலிட்டு சொல்லி அவங்க என்ன சொல்லாங்க, அந்த இடத்துல இருக்கிற வசதியும் வாய்ப்பும் மீண்டும் வரும் பொழுது இங்க இருக்கிறவங்க அங்க போய் வந்து தனது குடியுரிமையை மீட்டெடுத்து அங்கே போகணும் அப்படின்றத வந்து தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அகதிகளாக வர்றவங்க வேற, ரிப்பாட்ரியட்ஸாக வர்றவங்க வேற, தாயகம் திரும்புவர்கள் என்பவர்கள் வந்து நீங்கள் வந்து தனி கிளாசிஃபிகேஷன். இப்போ கோர்ட்டில் சென்ற ஜூன் மாதம் 2019 கோட்டப்பட்டு திருச்சியிலிருந்து 68 முகாமில் இருக்கிறவங்க போட்ட கேஸில் மாண்புமை நீதிபதி இதுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. இது முழு அத்தாரிட்டியும் வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்குது. அந்த மத்திய அரசாங்கம் வந்து இந்த கேஸில் முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை டிரெக்ட் பண்ணி அதை அனுப்பியிருக்கிறாரு. இந்த ரெப்பாட்ரியேட்ஸா ரெஃப்யூஜிஸான்ற கிளாசிஃபிகேஷன் பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கத்துடைய முழு ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அதையும் வந்து மாண்பு நீதிபதி தெளிவாக சொல்லுகிறார். நாங்கள் என்ன கேட்குறோம் அதிமுகவில், அவங்களுக்கு அம்மாவோட வார்த்தைகளில் சொல்லப்போனால், அவங்க இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அவங்க இங்கே வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் என்ன குடியுரிமை அவர்களுக்கு தேவைப்படுமோ அதையும் தாருங்கள். அது வந்து ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று டியூவல் சிட்டிசன்ஷிப், அங்கேயும் ஓட்டு போடலாம் இங்கேயும் ஓட்டு போடலான்றது டியூவல் சிட்டிசன்ஷிப். சட்டமன்றத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்த அடுத்த நாள் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள், வடமாகாணத்தின் முன்னாள் முதல்வர் அவர்கள் ஜஸ்டிஸ் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இதே தமிழகத்தில் வந்து தமிழகத்தின் நிலைப்பாடு, தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்பது மிகவும் சரியானது என்று தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு. தமிழகத்தின் நிலைப்பாடு இரட்டை குடியுரிமை சார்ந்த நிலைப்பாடு தெளிவான உங்க இதே இடத்துக்கு வந்து சி விக்னேஸ்வரன் சொல்லியிருக்கிறாரு. அதே இளம்பிரதி அவர்கள் எங்களுடைய நிலைப்பாடை வந்து அங்கீகரித்து அறிக்கை விட்டிருக்கிறாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இரட்டை குடியுரிமை என்பது ஓசிஐல கிடைக்கிற அதே வசதிகள், ஓசிஐ பொறுத்த வரைக்கும் இங்க ஓட்டு போட முடியாது, ஆனா இங்க வந்து சில சொத்துக்கள் வாங்கலாம், வேலை வாய்ப்பு கிடைக்கும்,
பிரைவேட் செக்டர்ல இன்னைக்கு போய் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறாங்க. தெளிவா 2 லட்சம் பேருக்கு ஓசிஐ மூலமாக, ஓசி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, 1984 இருந்து இன்று வரை அளிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழர்கள் அங்கே இருக்கிறவங்க ஓசிஐ மூலமாக அவர்களுக்கு ஏற்கனவே பெற்றிருக்கிறார்கள். இன்னும் பெறுவதற்கு தடைகள் இல்லை. ஆனால் இந்த கேள்வி வந்து ரெஃப்யூஜிஸ் ரெஃப்யூஜிஸா ரெப்பாட்ரியேட்ஸான்னு அவங்களை கிளாஸிஃபை பண்றதுல கேள்வி இருக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து இது சார்பாக வந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார். வெளிப்படையாக பகட்டான வார்த்தைகளால் பேசாமல் இலங்கை தமிழர்களுக்கு நல்லது செய்யற அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்றிருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளவு குவாய்டா இவ்வளவு சாதிச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து விக்னேஸ்வரன் வந்து இங்க நின்று தமிழக அரசாங்கடைய நிலைப்பாடு, அவர்களை எப்படி நீங்க அண்ணந்தபிங்க மாதிரி ட்ரீட் பண்ணி எல்லா விஷயம் செஞ்சு கொடுக்குறீங்கன்றதுல இருந்து அங்கே ஸ்மூத்தா அங்கே போறதுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கிறது. 90,000 விதவை தாய்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு சேவா மூலமாக பயிற்சி அளித்து அவர்களுக்கு மிக மிக முக்கியமான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கு. தமிழக அரசாங்கத்தின் அழுத்தத்தினால் மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மான் உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்களால் ஒரு உரிமை பிரச்சனை எழுப்பப்பட்டு அது குறித்து சம்பந்தப்பட்ட வேறொரு உறுப்பினரான மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விரிவாக பதில் அளித்திருந்தால் இதில் எவ்வித அவை உரிமை மீறலும் இல்லை என்று தீர்ப்பு வழங்குகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.